ஒவ்வொரு அரசினுடைய செயல்பாடுகள் இந்த கடைகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்ததாக ஒரு சிலரால் சித்தரிக்கப்படுகிறது. இன்னைக்கும் வந்து நோய் தொற்றினுடைய தாக்கம் ஒரு கால் குறையாமல் இருந்திருந்தால் நிச்சயம் தமிழகத்தில் மதுபான கடைகளை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியை வழங்கியிருக்க மாட்டார்கள். கண்காணிப்புகளும் நடவடிக்கைகளும் தான் வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கடத்தப்படுகின்ற அந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள். அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது கர்நாடகா, அங்கே வந்து இந்த இரண்டாவது அலையில் ஒரு நாள் கூட டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை. எல்லா நாளுமே காலையில் 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருந்தது. இப்போ ஒரு புது உத்தரவுகள் அங்கே வந்திருக்கு, என்னென்னா 2 மணி வரைக்கும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிய உத்தரவுகள் போட்டிருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 15/5/2021 பார்த்தீங்கன்னா 50,112 உச்சத்தில் இருந்தது. அதே போல் மொத்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேஸில் 17/5/2021 6 லட்சம் கேஸ் இருந்தது. இப்படி உச்சபட்சம் கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் இருந்தபொழுதும் கூட அங்கே மதுபான கடைகள் மூடப்படவில்லை. ஆனால் தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்தில் மதுபான கடைகளை மூடி நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அரசினுடைய செயல்பாடுகள் இந்த கடைகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்ததாக ஒரு சிலரால் சித்தரிக்கப்படுகிறது. 27 மாவட்டங்களில் ஏற்றுமதி நிறுவனங்கள் 50% பணியாளரோடு செயல்படலாம் என்றது அதுலேயும் இருக்குது, அந்த தளர்வுகள்லேயே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்களுடைய கடைகள், அதே போல் வீட்டு உபயோக பொருட்களுடைய கடைகள், செல்ஃபோன் கடைகள், இப்படி நிறுவனங்கள் செயல்படுவதற்கு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த தளர்வுகள் இருக்குது. 11 மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில தளர்வுகள் மட்டும் வழங்கியிருக்காங்க. ஆகையால் தமிழகத்தினுடைய நலனில், மக்கள் நலனில் ஒரு அக்கறை கொண்ட முதலமைச்சராக இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் வந்து நோய் தொற்றினுடைய தாக்கம் குறையல, உச்சபட்சத்தில் இருக்கும்போதே மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. 2 நாட்கள் திறக்கப்பட்டு மே மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதியும் திறக்கப்பட்டு 2020ல் அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் இதெல்லாம் வந்து ஒரு வார காலம் மூடப்பட்டு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டன. அன்னைக்கு வந்து உச்சபட்சத்தில் இருக்கும்போது மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. ஆகவே நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது மதுபான கடைகளை திறக்க வேண்டாம் என்பதுதான் திமுக தலைவராக மாண்புமிகு தளபதி அவர்கள் அன்று எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இன்னைக்கும் வந்து நோய் தொற்றினுடைய தாக்கம் ஒரு கால் குறையாமல் இருந்திருந்தால் நிச்சயம் தமிழகத்தில் மதுபான கடைகளை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியை வழங்கியிருக்க மாட்டார்கள். நோய் தொற்றினுடைய தாக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு. ஆனால் அதே கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா 29.67% இருக்குது. ஏறத்தாழ 30% நோய் தொற்றினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அந்த இதில் கர்நாடகாவில் கடைகள் மூடவே இல்லை. ஆனால் 8% உள்ளாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 8% நோய் தொற்றினுடைய தாக்கத்தையும் முழுவதுமாக குறைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நடவடிக்கை. அதில் இந்த தாக்கத்தினுடைய அளவு குறைந்து பாதிப்புகளுடைய அளவுகள் குறைகின்ற பொழுதுதான் அந்த 27 மாவட்டங்களை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு அரசு இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாட்டில் பறிமுதல்ங்கிறது அரசினுடைய தீவிர நடவடிக்கை தான், கண்காணிப்புகளும் நடவடிக்கைகளும் தான் வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கடத்தப்படுகின்ற அந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள். இது போன்ற நிலைகள் வந்து தொடர்ந்து அரசு தீவிரமாக முடுக்கிவிட்டிருக்காங்க. மாண்புமிகு தளபதி அவர்கள் மே 7ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற அன்று முதல் தானும் உறங்காமல் அரசு எந்திரத்தையும் பணி செய்வதற்கு பல்வேறு வரையறைகளை வரையறுத்து கொடுத்து, நடைமுறைகளை வரையறுத்து கொடுத்து, போர்க்கால அடிப்படையில் பணி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் ஏறத்தாழ இன்றைக்கி 15,000 அளவிற்கு குறைந்திருக்கின்றன. இது ஒவ்வொரு நாளும் குறைந்து வருகின்றன.
ஏழவர் எந்த மாநிலங்களிலிருந்தும் இது போன்ற மதுபான பாட்டில்கள் வந்தாலும் அதை தடுப்பதற்குண்டான முழு உத்தரவுகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மதுபான கடைகள் திறக்கக்கூடிய 27 மாவட்டங்களில் கட்டாயம் மது வாங்குவோர் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கட்டாயம் வந்து அங்க கிருமி நாசினி பயன்படுத்தப்படும், அது இல்லாமல் வந்து என்னன்னா காவல்துறை அங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புனா வந்து விற்பனையாளர்கள் வந்து எடுக்கக்கூடிய அங்க நடைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவர்கள் சொல்லுவதை பணி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கடந்த காலங்களைப் போல இருக்காது. முகக்கவசம் அணிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அங்கே விற்பனை செய்யப்படும்.